نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد كرنت البركه بذاته المعليا وتعتلت العوائق بطيب ذكره ولله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. قال الله تعالى في القران الكريم: الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاه ومما رزقناهم ينفقون. صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: اذا انفق المسلمون فقدا على اهله يحتسبها وقالت له صدقه، وكما قال عليه الصلاه والسلام. وقال ايضا قال الله تعالى حديث القدسي: انفق يا ابن ادم انفق عليك، وكما قال عليه الصلاه والسلام. நம்மை முஸ்லிம்களாக மூமின்களாக படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல ரப்பு ஜல்லஷானு தஆலாவுக்கு எல்லா புகழும். மேலும் அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை ஒற்றி சுற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், வலிமாக்கள், அத்தாபுகள், நம்மவர்கள் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய அனைவர்களின் மீதும் வென்றென்றும் குறை வேண்டும் என்ற நிலவரமாக அவன் அலஹம்துலில்லா. ஆரம்பமாக இந்த மஜ்லிஸிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எமது ஜாமியாவுடைய துணை முதல்வர் அசத்துக்குள்ள அவர்களுக்கும், இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும், இந்த வயானை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் இஸ்லாமின் காரணியான இந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தஆலாவுடைய ஒரு மாபெரும் திருமை, அவனுடைய ரகத்துக்கும் பயத்துக்கும் இறங்கக்கூடிய ஒரு மஜ்லிஸிலே நம்மை அமர்த்திருக்கிறான், ஒன்று கூட செய்திருக்கிறான். எப்படி அவனுடைய ரகத்துக்கும் பயத்துக்கும் இறங்கக்கூடிய மஜ்லிஸ் சொல்றோம்னா, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை திரட்டப்பட்டு அதை கிதாபை தொகுத்து, அந்த தொகுக்கப்பட்ட கிதாபை நாம் எல்லாம் ஓதிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா. அப்போ நாம ரசூலுல்லாஹி ஹதீஸை ஓதி அதன் மூலமாக ரசூலுல்லாஹி தேடி நாம் இந்த இடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம், அதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கண்டிப்பா நாம இப்போ நம்ம ரசூலுல்லாஹி ஹதீஸை நாம வாசிக்கிறோம். இது எதனுடைய வெளிப்பாடு என்றால், நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியத்தின் வெளிப்பாடு தான் நாம ரசூலுல்லாஹி ஹதீஸை ஓதுவோம். அப்ப ரசூலுல்லாஹி பிரியத்தின் காரணமாக ஹதீஸை ஓதுவோம். அப்ப இன்னும் பலன் இருக்கிறதா என்றால், கண்டிப்பா இருக்குது. ஏன்னா வந்து ரசூலுல்லாஹின் மீது பிரியம் வைப்பதுதான் சஹாபாவுடைய வார்த்தையாக இருந்துச்சு, அதுதான் இருந்துச்சு. ஏன்னா ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரும் ஆளுக்கும் பத்தாளுக்கும் ஆகையை வாழ்ந்து உலகம் என்ன, உங்களுடைய மனைவி மக்கள் தாய் தந்தையில யாருக்கு நான் நெருக்கமாக பிரியமா ஆகிறோமோ அவர்கள் ஈமான் கொண்டோன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் எல்லாம் ஈமான் கொண்டார்கள், சஹாபாக்கள் எல்லாம் பிரியம் கொண்டாங்க, அவங்களுக்கு சஹாபா என்று பேர் கிடைச்சது. ஆனா நாமளும் ரசூலுல்லாஹ் மீது பிரியம் கொண்டிருக்கிறோம், நமக்கு என்ன பேர் கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் இருக்க நம்முடைய நாம் சொல்லக்கூடிய நம்ம ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய பிரியம் எடுத்துக்காட்டப்படுமா? அல்லாஹ்வும் செய்த இபாதத்தை பேசி காட்டப்படுவோம். நாம செய்யக்கூடிய இபாதத்தை எடுத்து காட்டப்படுமான்னு கேட்டா, நம்ம செய்யக்கூடிய இந்த ரசூலுல்லாஹ் மீது வைக்கக்கூடிய இந்த பிரியம் எடுத்து காட்டப்படுமான்னு கேட்டா, கண்டிப்பா எடுத்து காட்டப்படும். ஏன்னா வந்து நாம சாதாரண ஒரு நஃபீலான வணக்கம் செய்யல, நஃபீலான ஒரு காரியம் செய்யல. ஹதீஸ் கிதாபுல்ல வருது, விக்ருல் அன்பியா இபாதத்து, நபிமார்களை திக்ரு செய்வது என்பது இபாதத் என்று சொல்றாங்க. அதே போல திக்ருல் அவுலியாயி வஃபாதத்தில் குனு, வலிமார்களை ஞாபகம் கொள்வது என்பது அவருடைய பாவத்திற்கு அது கஃபாரா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாம ரசூலுல்லாஹின் மீது பிரியம் பார்க்கறது, அது அவருடைய நினைவு கூட்டக்கூடிய நாம மஜ்லிஸ் அமர்வோம்னு சொன்னா, அது ஒரு மிகப்பெரிய இபாதத்து. அந்த இபாதத் ரசூலுல்லாஹி எடுத்துக்காட்டப்பட்டு, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக அல்லாஹ் எடுத்து அவங்க ஷஃபாத் செய்வாங்க இன்ஷாஅல்லாஹ். அப்போ 22 பிறையில் முடிவு இருந்தது. 22வது பிறையில வந்து நாம பாபு நஃபகா என்ற பாடத்தை ஓதினோம். பாபு நஃபகா
இந்த பாடத்துல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய அக்கா அம்மா, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவிகளுக்கு செய்யக்கூடிய அந்த செயல்களும் அவர் செய்த நன்மையாக தர்மமாக அமையும். அது எந்த தலைவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்போ நாம விலகி பார்க்கிறது, நாம நம்முடைய குடும்பத்தாருக்கு, நாம நம்முடைய குடும்பத்தாருக்கு செய்யக்கூடிய, நம்முடைய மனை மக்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன செலவுகளும், நம்ம சின்ன முட்டாளர்களுக்கு சரி, அக்காவுக்கு செய்யக்கூடிய அந்த அக்காரனாலும் சரி, அது சரக்காக்கிற பட்டியல நமக்கு நன்மையாக இருந்தப்படுது. அதைதான் அல்லாஹ் சொல்றா, நிம்மா அதற்கும் மூசிக்கு நாம ரிசிக்கிறதுலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் பார்த்து சொல்றான். அப்போ யூனிஃபிக்கும் என்று அந்த இடத்துலதான் நம்ம இந்த ஹதீஸையும் இந்த ஆயத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, அப்போ இந்த மிம்மா ரசத்தினாலும் யூனிஃபிக்கும்னா அல்லாஹ் கூட நமக்கு ரிசிக்கிறதுக்கு இருக்கிறோம், அதுலயே நாம அப்ப நாம அதுலயே நாம செலவு செய்யறோம். அப்போ அதே தான் ரசூலுல்லாஹ் சொல்றாரு, நீங்க தான் செலவு செய்யுங்க, ஆனா உங்க பார்த்து செலவு செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட காசு செலவு செய்யுங்க ரசூலுல்லாஹ் சொல்லி பார்க்கறாரு. அதே போல நம்ம ஹதீஸை புதுசு வந்து பார்க்கலாம். அதே போல ஒரு மனிதர்கிட்ட பேசுறோம் அப்படின்னு சொன்னாலும் நீங்க சிரிச்சு பேசும்போது அது சடக்காவ அமையும் சொல்றாங்க. ஒரு மனிதர்கிட்ட நல்ல கையெழுத்து சடக்கா சொல்றாங்க. ஆசாரம் வந்து அதாவது பெரிய முன்னோர்கள் சொல்ற விஷயத்துல வந்துருக்குது. ஒரு மனிதர், அதாவது ஒரு மனிதர் மனிதரை பார்த்து சொல்லும் ஒரு விஷயத்துல அதுவும் வந்துருது சந்தோஷமாக சீட்டல் பேர சொல்லுவதும் அது சடக்கா வந்து. அப்போ நம்ம நம்ம குடும்பத்துக்கு சொல்றது சடக்காக இருக்குது, நாம தனிப்பட்ட முறையில நாம குடும்பம் தர்மங்கள் சடக்காக இருக்குது. ஆனா இப்ப நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கெல்லாம் நிம்மா ரசத்தினாலும் நிம்மதிக்கும் சொல்லிட்டா, உங்களுக்கு நாம் விசிட்டிலிருந்து நீங்க செலவு செய்ய சொல்லிட்டா, ரசூலுல்லாஹ்வும் உங்களுடைய குடும்பத்தாரும் செலவு செய்ய சொல்லிட்டாங்க. எந்த அளவுக்கு வரையறை இருக்குதுல்ல, அது நம்முடைய தேவையும் கொப்பாக தேவை முடிஞ்சுட்டதா அவர் முடிஞ்சிச்சு. அதுவே நம்முடைய தேவை எல்லாம்
السلام عليكم ورحمة الله وبركاته.